தெளிவான விளக்கங்கள். இப்போ நீங்க வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கீங்க, அந்த ஒரு மனுஷன் அவ்வளவு வெளிப்படையா இருக்கிறதுக்கு என்ன என்ன செய்யணும், எப்படி செஞ்சாக்க அந்த வெளிப்படைய வந்து அது வந்துடும்? ஏன்னா நீங்க பணம் முக்கியம், குடும்பம் முக்கியம், எல்லாத்தையும் முக்கியமா நினைக்கிறீங்க. நான் இறைவன் மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் போனாலும் எனக்கு கவலை இல்லை. உலக அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் கவலை இல்லை, கரண்ட் போனாலும் கவலை இல்லை, இன்டர்நெட் இல்லைனாலும் எதுக்குமே எனக்கு கவலை இல்லை. எனக்கு இறைவன் இருக்கான்ப்பா, அவனை இருக்குமா பிடிச்சிட்டு அவன் வருவான், நான் கூப்பிட்டா வருவான், எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பண்ணுவான், எனக்கு அவன் இருக்கிறேன், நான் ஏன் கவலைப்படணும்? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வருது? அப்புறம் கொஞ்சம் வரல, வந்தா இந்த வார்த்தை வராது. 100% நம்பிக்கை இறைவன் மேல வந்துருச்சுன்னா அந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே உங்களுக்கு வேணான்ற தன்மை. எங்க வேணாலும் போய் படுப்பீங்க, எங்க வேணாலும் சுத்துவீங்க, எங்க வேணாலும் போவீங்க, எங்க வேணாலும் இறைவன் உங்க கூடவே வரானே, அந்த ஆளை இருக்கமா புடிச்சிட்டீங்கன்னா உங்க கூட. ஆனா அவன் எதிர்பார்க்கறதுதான், போட வரான்னு கூட நீ திட்டு, ஆனா எவ்வளவு உரிமையா திட்டுறன்னு தான் பாக்குறேன் இறைவன். இல்ல அது உண்மைதான், அசிங்க சிங்கமா கூட கேளு, எவ்வளவு உரிமையோட கேக்குறாங்க இறைவன் பாக்குறான். என்னை நீ கெட்ட வார்த்தைக்கு பேசுவாயெல்லாம் எந்த இறைவனும் கேட்கறது. இல்ல அது உணர்ந்துட்டோம்னா நடுராத்திரி 12 மணி கூட சுடுகாட்டுக்கு போகலாம், பயம் இருக்காது. ஆனா இப்ப வருதுதான் பயம், வருது போடணும் அந்த நிலைக்கு. 100% நம்பிக்கை இறைவன் மீது உங்களுக்கு வரும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதுவுமே பெருசா தெரியாது. மேபி அதனாலதான் அந்த அந்த வெளிப்படைத்தன்மைன்றது அதனாலதான் வருது. அது பல பேருக்கு இது கொஞ்சம் வெறுப்பு கிளம்பக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன இவன் பெரிய எல்லாம் சாதிச்சிட்ட மாதிரி பேசுறான், இவன் என்ன பெரிய இவனா அவனா, என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. என்ன என்ன பண்ணுவீங்க, அதை தாண்டி என்ன பண்ணுவீங்க, விமர்சனம் பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் கூட வரலாறு உண்டு, விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க வரலாற்றுல. நான் வரலாறு படைக்கிறதுக்காக நான் போராடல, பிரசன்ட்ல வாழ்றேன், இறைவனை நம்புறேன், அதனுடைய வெளிப்பாடு என்னுடைய பேச்சு, சிம்பிள். சரி, இப்ப இந்த ஆன்மீகம் என்பது வந்து ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஆன்மீக துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? ஆன்மீகத்துக்கு இதை வரணும், ஆன்மீக துறையை தேர்ந்தே எடுக்கலையே. நான் இருக்கிறது நான் அசிங்கசிங்கமா திட்டிட்டு இருந்தேன் கடவுள் ஒரு காலகட்டத்துல. கடவுள் இருக்கிறாருன்னா எதுக்கு இத்தனை பேர் டார்ச்சர் பண்றான், எதுக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்படுறான், கடவுள் அப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே, எதுக்கு இத்தனை கடவுள், இப்படி எல்லாம் எனக்கு கேள்வி அறியாம அதெல்லாம் புரியாம இருந்து. இப்ப அப்பதான் இப்ப இந்த தேடல் எனக்கு வந்து அதிகமா கூட கிடையாது. ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கேன் நான், வேற கிட் மகாவிஷ்ணு கிட் என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சினிமாக்காரனுக்கு எப்படி ஆத்ம ஞானம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா போட்டிருக்கேன். காஞ்சி விஸ்வநாத சுவாமியில் ஆசிரம் போறப்ப என் குருநாதர் மூலியமா தான் என் வாழ்க்கையே கம்ப்ளீட்டாவே வந்து மாறுது. பார்த்த அந்த வீடியோ பாத்தீங்க, அங்கிருந்து தான் வந்து டோட்டலாவே என் லைஃப் வந்து சேஞ்ச். நான் போகவே இல்லையே எப்போது, எல்லா மக்களும் நல்லா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு குணம் இருக்கு, எங்கேயாவது தியேட்டருக்கு போறோம்னா 14 வயசுல இருந்து அந்த சைவம், அந்த சைவத்தை வந்து உடலான நினைச்சு மீனை வந்து கீழே பொறிக்க சொல்லிட்டு மேல ஏறினீங்க. அதே வந்துட்டே இருக்கிற மாதிரி திடீர்னு ஒரு இடத்துக்கு கூப்பிடமா இருக்கு, அதே இடம் தான். 14 வயசுல வந்து பாத்தீங்கன்னா 14 வயசுல இருந்து ஈவெண்ட்டுக்கு போறது, ஸ்டாண்டப் காமெடி பண்றது, அப்ப வந்து அந்த மாதிரியான பணம் வரும்போது எங்க யாரு தியேட்டருக்கு கூட்டு போனா நான் தான் செலவு பண்ணுவேன், நான் அடுத்த கூட பணமே இருந்தாலும் நான் தான் செலவு பண்ணுவேன், காருக்கு வந்து டீசல் நான் தான் போடுவேன். ரொம்ப அப்பத்துல இருந்தே இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்த பிடிக்காது. நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் மேபி இருந்ததுனாலதான் இறைவன் வந்து இவனை சூஸ் பண்ணலாம்னு வந்து சூஸ் பண்ணிருக்கிறாரு. சூஸ் பண்ணிருக்கிறான், எதுவும் சூஸ் பண்ணிருக்கிறாரு, சரி இவன் 4 பேருக்கு நல்லதை சொல்லித்தரான், ஒளிவு மறைவு இல்லாம பேசுறான் அப்படின்றதுனால அப்பத்துல இருந்து அந்த வெளிப்படைத்தன்மைன்றது இருந்தது. அதனால சூஸ் பண்ணி சரி போ பயணம் பண்ணு, உன் பின்னாடி நான் வரேன்னு சொல்லி வர்றேன். சோ நான் இதை சூஸ் பண்ணல, இறைவன் தான் என்ன சூஸ் பண்ணிருக்கிறாரு. அதுக்கு நான் இசைவு கொடுத்து ஓகே நான் சரண்டர் பண்ணிட்டேன். எனக்கும் ஆசைகள் இருந்தது, எனக்கும் பல விஷயங்கள் தேவைகள் இருந்தது அந்த நேரத்துல, அதெல்லாம் கடந்து சரி நீங்க சொல்லிட்டீங்கல்ல எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு குப்பையில போட்டுட்டு நீ நீங்களே கதின்னு சொல்லி திரும்ப நான் டோட்டலா நம்புனேன். அதனால வாழ்க்கை மாறுச்சு. இதுதான் முதல்ல எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு என்ன வந்து சொல்லணும்ட்டு. இப்ப நீங்க வந்து ஃபவுண்டேஷன்ல நிறைய இருக்கு, நிறைய பேர் நல்ல விஷயம் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா யாருகிட்ட கொடுக்குறன்றதுதான் பெரிய கேள்வி தெரியுங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இப்போ நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டால் ஒரு பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு எப்போதும் மாசம் மாசம் காசு கொடுத்துட்டு இருக்காரு. சில நேரங்களில் வந்துட்டு மக்களுக்கு அந்த டவுட் வருதுல்ல. இப்போ நான் வந்து கேள்வி வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்தேன், அப்போ வந்துட்டு ஒரு அறங்காவலர் வந்திருந்தாரு, அவர் எனக்கு தெரியாது, அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன், இவங்களோட பயிற்சி நடத்திட்டு இருந்தீங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களை வாடாப்பாடன் தான் பேசினாரு, அவர் சொன்னாரு இவன் எவ்வளவு காசு எடுத்துட்டு வந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சிருவான், எல்லாத்தையும் கொடுத்து 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 முடிச்சிருவான், கொஞ்சம் வச்சுக்கன்னு சொன்னா கூட கேட்க மாட்டான், திரும்பி வரும்னு சொல்லுவான், அந்த மாதிரியான ஒரு குணம் படைச்சவன் அப்படின்னு சொன்னாரு.
அப்ப ஆக இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசும் நீங்க வந்து அதை வந்து ரொம்ப கரெக்டான முறையில பயன்படுத்துறீங்க, அப்படி ஒரு சேவிங்கா சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்றது மக்களுக்கு வந்து இப்ப தெளிவா தெரியுது. ஆக அதனால இறைவன் உங்களை கரெக்டா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து பெருசா வந்துடும், பெருசா வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு பாக்குறோம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க நல்லா வர முடியல, அவங்களையும் நீங்க கவனிக்கிறீங்க. அப்புறம் மிருகங்களையும் போயிட்டு அங்கேயும் கவனிக்கிறீங்க, அந்த மாதிரி பசிச்சவங்களுக்கும் கவனிக்கிறீங்க. அதனால வந்து நீங்க வந்து பணம் சேர்க்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை. அதனாலதான் மேபி நாங்களாம் உங்க கூட இன்னைக்கு வர்றதுக்கு அந்த இருப்பு சக்தி இருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்க அந்த பணத்தை வந்து நல்ல முறையில செலவு பண்றீங்க, அது அதுதான் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன ப்ரோ பண்ண போறோம் வச்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்ற தன்மையில வாழ, எனக்கு பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல, போதுமான அளவுக்கு வருது. இதுக்கு மேல என்ன எண்ணங்கள் பெருசா வைக்கும் போதுதான் சேர்க்கணும் சேர்க்கணும் தோணும். நான் பிரசன்ட்ல வாழும்போது வர்றது போதுன்ற தன்மையில இருக்கு. சில நேரத்துல எனக்கே கஷ்டம், ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறக்கே ஒரு குறைஞ்சது 6-7 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து மந்த்லி வந்து ஃபவுண்டேஷனோட எக்ஸ்பென்ஸ் இந்த மேலதான் போகுது. கம்மியாலாம் ஆகுறது சான்சஸே கிடையாது. அத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு, டெய்லி அன்னதானம் போடுறோம். இதை கடந்த நிலையில நிறைய பேருக்கு நிறைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்றோம். சில நேரத்துல வந்து நீங்க டைரக்ட் கிளாஸ் எல்லாம் பண்ணா கோடி கோடியா சம்பாதிக்க நினைச்சிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஜோகர் பவர்ல நம்ம எத்தனை பேருக்கு பெய்டு கிளாஸ் கொடுத்தோம், எத்தனை பேருக்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுத்தோம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சில நேரத்துல நாங்க என் கையில இருந்து 6 லட்சம் 7 லட்சம் போட்டு சும்மாவே வந்து சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன், சும்மாவே வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து மக்களுக்கு இதை கொண்டு கலையை கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் நோக்கமே தவிர, பணத்தை சம்பாதிக்க நோக்கம் இருந்தா மைண்ட் டோட்டலா அது வேற மாதிரி போகுது. எப்படின்னா இப்போ பணம்ன்ற நோக்கம் போயிட்டாவே கிடுக்கு பிடி பிடிக்கணும்னு தோணுது ஒருத்தர் கிட்ட, அந்த அன்புக்குள்ள அது போகவே மாட்டேங்கிறது. வாங்கு முதல்ல இருக்கிறத முதல்ல புடுங்கு அப்படின்னு சொல்லுது, நீ வேற எதை பத்தி திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லுது, பணத்து நோக்கமா போ அப்படின்னு வந்து சொல்லுது. அப்படியே அந்த கருணையை நீங்க பேசா ஒர்க் பண்ணும்போது உங்க வாழ்க்கையே வேற மாதிரி வேலை செய்யுது. பணத்தை பிரதானமா வச்சு வேலை செய்யும்போது உங்க வாழ்க்கையே கம்ப்ளீட்டா வேற மாதிரி வேலை செய்யும். எனக்கு இது பெரிய டார்ச்சர்னு தெரிஞ்சு போச்சு. கஷ்டமா தான் இருக்குது, பட் இருந்தாலும் கூட இறைவன் இருக்காரு பாத்துப்பாரு. ஒண்ணு நான் இப்போ ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு வீணா போயிடல. என்ன மலேசியால பிளைட்ல தான் வந்து இறங்குனேன், வந்து இறங்குனா சோறு போடுறீங்க, இன்னைக்கு நைட்டு சோறு போடுவீங்க தானே, கண்டிப்பா நாளைக்கு காலையில போடுவீங்க தானே, எவ்வளவு நாள் இருக்கீங்க அவ்வளவு நாள் போடுவோம். அப்புறம் என்ன இதுக்கு மேல நாங்க இலவசமா வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கோம், ஒரு வீடு எடுத்து நடிக்கும் மினிமம் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்து இப்பதான் வந்திருக்கு. அது இப்ப ஒரு 12 மாசத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதே சமயத்துல இன்னொரு எண்ணமும் எனக்கு ரொம்ப நாளா உறுத்திட்டு இருக்க ஒரு எண்ணம் என்னன்னா, உங்களை மாரி நல்ல பணி செய்யறவங்க வராங்கல்ல, அவங்களுக்காக இன்னைக்கு காலையில கூட நினைச்சேன் ஒரு வீடு எடுத்து அழகா ரெடி பண்ணி வச்சிருவோம். நீங்களும் சரி, ஆன்மீக பணியில வரவங்க தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து வந்தாலும் அங்க தங்கிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா போகணுன்ற அந்த எண்ணமும் இருக்கு. ஏதோ இன்னைக்கு இது பேசுறோம் எல்லாம் வல்ல இறையர்கள் அந்த ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்தாருனா அதையும் நாங்க செஞ்சிருவோம். ஆசீர்வதிக்கப்பட்டது. நன்றி நன்றி.